ஏப்பா தம்பி, கடைசியாக ஒருத்தரை போட்டு நல்லா வறுத்து உருட்டி எடுத்த ஒரு போஸ்ட், நல்லா ட்ரோல் பண்ண பிறகு நீங்கள் அந்த போஸ்ட்டை ஷேர் பண்ணியிருக்கீங்களா? சும்மா சொல்லுங்கள். சரி, எதுவாக இருந்தாலும் உங்கள் மனசில் வச்சுங்க அந்த பதிலை. அதை பற்றி பிறகு பேசுவோம். முதல்ல இந்த ட்ரோல் போஸ்ட் மற்றும் மீம் போஸ்ட், இதுக்கு ரெண்டு வித்தியாசம் இருக்குங்க. இப்போதுமே இந்த ட்ரோல் பண்ணுறவங்க மீம் கிரியேட்டர்ஸ்க்கு பின்னாடி, மீம் கிரியேட்டர் அப்படிங்கிற ஒரு இமேஜ்க்கு பின்னாடி போய் ஒழிஞ்சிக்கிறவங்க. நான் வந்து ட்ரோல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறத விட நான் ஒரு மீம் கிரியேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது ஒரு காலகட்டம் வரைக்கும் இந்த மீம் கிரியேஷன் அப்படிங்கிறதுல ஆளுங்க என்னுடைய மீம் பார்க்குறப்ப அப்படி லைட்டாக ஒரு புண்ணு கை எடுத்துக்கணும், அவங்க வந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்னமும் கூட நிறைய பேஜஸை அவங்க இந்த ஹாப்பி போஸ்ட் மட்டும் போடுறவங்க, யாரோடைய சென்டிமெண்ட்டையும் பாதிக்காமல் எது சந்தோஷத்தை கொடுக்குமோ எல்லாத்தையும் சந்தோஷமாக வச்சுக்க முடியுமோ அந்த மாதிரியான போஸ்ட் போடுறவங்க இவங்க மீம் கிரியேட்டர்ஸ். ஆனால் இந்த ட்ரோல் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி இன்டென்ஷன்லாம் கிடையாதுங்க. அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு கன்சர்ன் என்னன்னா, இன்னைக்கு யாரை போட்டு தாக்கலாம், அவ்வளோதான். ஸோ யார் வந்து அவங்க கையில் சிக்கிறாங்களோ அவங்களுக்கு தெரியும், இப்போ நான் இவங்களை வந்து இப்படி போட்டேன்னா அவங்கள்ட்டிருந்து ரெஸ்பான்ஸ் வரும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ அதனாலேயே அவங்களோட சென்டிமெண்ட் எதுன்னு நல்லா நோட் பண்ணி, வீக் பாயிண்ட் எதுன்னு நல்லா நோட் பண்ணி ஒரு நாளைக்கு அந்த வீக் பாயிண்ட்லேயே அடிப்பாங்கங்க. அப்போ நிறைய பேர் இந்த மாதிரி ட்ரோல் பண்ணப்பட்ட நிறைய பேர் இதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. அது ஏன்னா எவ்வளோ தாங்க அடி தாங்குவாங்க, நீங்களே சொல்லுங்கள். ஸோ இதுதான் இந்த ட்ரோல் பண்ணுறவங்களுக்கும் மீம் கிரியேட்டர்ஸ்க்கும் உள்ள ஒரு சின்ன வித்தியாசம். அப்போது வெளிநாட்டில் ஒரு ஆய்வு செஞ்சுருக்காங்க, இந்த ட்ரோல் பண்ணுறவங்களுடைய மைண்ட்குள்ளே எப்படி தான் இவங்க இருக்காங்க, ஏன் வந்து ட்ரோல் பண்ணுறாங்க, எவ்வளோ காரியம் செய்யலாமே, சாப்பிட்லாம், தூங்கலாம், இல்லை ஏதாவது வேலை செய்யலாம், ஏதாவது லாட்டலாம், இல்லை ஏதாவது பெர்ஃபார்ம் பண்ணலாம், இதெல்லாம் விட்டுட்டு ஏன் ஒருத்தரை போட்டு அடிக்கிறாங்க. இவங்களுக்கு ஆக்சுவலி இவங்க ஒரு ட்ரோலர் அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியாது. இவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒருத்தவங்க பண்ணுறது தப்பு, இந்த தப்பு அப்படிங்கிறத நான் உலகத்துக்கு சொல்லணும், இதுதான் இவங்களுடைய எண்ணம். ஏன்னா நம்மளே அறியாமலே யாரையோ ஒரு ஆள் எப்பயோ ஒரு நாளைக்கு ட்ரோல் பண்ணியிருப்போம். அவங்களுடைய நம்பிக்கையும் நம்மளோட நம்பிக்கையும் கிளாஷ் பண்ணுறப்ப நம்ம வந்து அவங்களை ட்ரோல் பண்ணுவோம். இது நடக்கிற ஒரு விஷயங்க. அப்போ இந்த ட்ரோலர்ஸ் அப்படிங்கிறவங்க நம்ம அப்படின்னு சொன்னால அதை விட ஒரு ஸ்டெப்பு மேலே, அதுக்கும் மேலே இவங்க வந்து எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போகிற ஒரு கேங். வெளிநாட்டில் இந்த ட்ரோலர்ஸ் அப்படிங்கிறவங்க ஒரு கம்யூனிட்டி, இவங்க எப்படின்னா ஒரு குடும்பமாக இருப்பாங்க. இப்போ ஒருத்தர் மேலே இருப்பார், அவர் கீழே இருப்பாங்க, இவங்கெல்லாம் ஒன்றா இயங்குறவங்க. ஓகே, இன்றைக்கி வந்து இவருடைய ஒரு நம்பிக்கையை போட்டு நம்ம உடைக்கிறோம் அப்படின்னு கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுவாங்க. இப்போது ஜெய் ஷெட்டி அப்படிங்கிற ஒரு யூடியூபர் இருந்தாங்க, ஜெய் ஷெட்டி இன்னமும் இருக்கிறாரு. ஸோ இந்த ஜெய் ஷெட்டி அப்படிங்கிற சொல்கிற கருத்து எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்கு எப்போதும் கொஞ்சம் கனெக்டட் மாதிரி இருக்கும். இவர் சொல்கிற விஷயம்லாம் ஏ நல்லா இருக்கே, இதை பின்பற்றினா நல்லா இருக்குமே அப்படின்னு. ஆனால் இவரையும் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இவர் எல்லாமே தெரிஞ்ச மாதிரி பேசுவார் அப்படின்னு. சரி, எப்போதுமே நமக்கு ஏதாவது ஒரு நாலேஜ் இருந்தால் இது உன் கூட வச்சுக்கோ, இதை ஏன் என்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்கிறவங்க தான் இந்த மாதிரியான ஒரு போஸ்ட்டை வந்து ஷேர் பண்ணுறவங்க. இவங்களும் ஒரு வகையான ஒரு ட்ரோலர்ஸ் தான். ஏன் இந்த மாதிரியெல்லாம் ட்ரோல் பண்ணுறாங்க அப்படி பார்க்கும்போது இவங்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்குங்க, நம்மளால் முடியலையே. இப்போ ஒருத்தர் பாடுறாரு, இந்த பாடுறவரை இவர் போய் பார்க்குறாரு, இந்த தாழ்வு மனப்பான்மை உள்ள ஒருத்தர். இன்ஸ்டாகிராமில் பாட்டு போடுறது இன்ஸ்டாகிராமே அலோவ் பண்ண ஒரு விஷயம், நீங்கள் பாடலாம், ஆடலாம், வீடியோ பண்ணி போடலாம். ஓகே, டீசெண்டான வீடியோஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் போடலாம், டிக்டாக் கூட செய்யலாம். இப்போது டிக்டாக் அப்படிங்கிறதுக்கு ஒரு எதிர்க்கிற ஒரு கூட்டம் இருப்பாங்க, அது சில பல காரணங்களால். இதில் எதிர்க்கிறது அப்படிங்கிறது வேறங்க, ஆனால் நான் எதிர்க்கிறேன், நீங்களும் எதிர்க்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ட்ரோலர்ஸுடைய ஒரு சின்ன கான்செப்ட். என்னுடைய ஐடியாவை வந்து எல்லோரும் ஃபாலோ பண்ணணும், எனக்கு பிடிக்கல அதனால் உங்களுக்கு பிடிக்கக்கூடாது, அதனால் நான் வந்து ஷேர் பண்ணுவேன், நீங்களும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ இவங்க அறிந்தோ அறியாமலோ பண்ணுற ஒரு விஷயம் நம்மளும் ஷேர் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா, இவங்களோட ஐடியாவை நம்ம போய் ஃப்ரீயாக உலகத்துக்கு போய் சேர்க்குறோம். ஸோ இதுதான் வந்து நம்ம எப்போதுமே சீலப்பாக பண்ணுறது, அது நம்ம தெரிஞ்சு பண்ணலை, இது நம்மளுக்கு பிடிக்காத ஒருத்தரை பற்றி பேசுகிறாங்களே சரி ஷேர் பண்ணி விடுவோம் அப்படிங்கிறதுக்காக ஷேர் பண்ணுறவங்க தான் இந்த கம்யூனிட்டி. ஸோ எப்போதுமே நம்ம ஒரு ஒரு சின்ன இண்டிகேட்டர் வச்சுக்கணும், இது யாராவது சென்டிமெண்ட்டை அடிக்குதா. காமெடி அப்படிங்கிறது வேறங்க, மீன் போடுறவங்க காமெடி பண்ணுறாங்க, ஆமாம் ஃபன் க்ரியேட் பண்ணுறாங்க, ஆனால் இந்த ஃபன் க்ரியேட் பண்ணுறதுல யாரோட சென்டிமெண்ட்டும் பாதிக்கக்கூடாதுல்ல, அது மொதல் பார்த்துக்கணும். ஸோ எப்போதுமே இந்த ட்ரோலர்ஸ் அப்படிங்கிறவங்க நம்ம கூட வாழ்ந்தாலே நம்மளுக்கு வந்து கடுப்பாக இருக்கும், இவன் என்னால் எல்லாரை பற்றியும் தப்பாக பேசிட்டு இருக்கா அப்படின்னு தான் நம்மளுக்கு இருக்கும். அதனால் ட்ரோலர்ஸ் அப்படிங்கிறவங்க கிட்ட நீங்கள் உஷாராகவே இருங்க, ஏன்னா அவங்க எப்போதுமே ஒரு விஷயத்துக்கு வந்து செட்டிலே ஆக மாட்டாங்க, ஏன் நம்மளால் முடியல, ஏன் முடியல, அப்போ இவங்க பண்ணுறது வந்து தப்பு அப்படின்னு தான் அவங்களோட மைண்ட் செட் போகும். இது இந்த ட்ரோலர்ஸ் வந்து இப்போ நான் இப்படி சொன்னதுனால இவங்களாம் நிப்பாட்டிடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. இப்போது இருக்கிற இந்த லெவலுக்கும் வெளிநாட்டில் இருக்கிற இந்த ட்ரோலர்ஸுடைய லெவலுக்கும் ஒரு பெரிய ரேஞ்சே இருக்குது. இவங்க தெரிஞ்ச தெரியாமலும் பண்ணுறாங்க,
சில பேர் உண்மையாலுமே பேஜ்லாம் இதுக்காக க்ரியேட் பண்ணி டைம் டெடிக்கேட் பண்ணி ஒருத்தரை போட்டு தாக்குறோம் இன்னைக்கு அவருடைய கதையை முடிக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக ஒருத்தவங்க இருக்கிறாங்க. ஆனாலும் இன்னமும் புதுசாக வரவங்க இவர் எனக்கு பிடிக்கலலா, இவரை போட்டு நான் கலாய்க்க போகிறேன்லா அப்படின்னு ஆரம்பிக்கிறவங்க இப்படின்னு சொல்லி நிறைய ரேஞ்ச் இருக்காங்க. ஆனால் அல்டிமேட் ரேஞ்ச் வந்து இவங்க இப்போ ஒரு 10 பேர் வந்து போய் அசைன் பண்ணுறேன்னா கூட இந்த 10 பேர் அசைன் பண்ணி ஓகே இவருடைய ஐடியாலஜியை நீங்கள் வந்து ட்ரோல் பண்ணி கெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த 10 பேர் ரெடியாக வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுடைய ப்ராஸ்பெக்ட் இது தாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டியை நீங்கள் வாழ போகிறீங்களா இல்லையா அப்படிங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது.